சாய்ஸுக்குள்ளே அரன்படும் வரவே இருக்கிறது ஸோ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நைன்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம் அதாவது பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தில் நைன்த்து டென்த்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நைன்த்தில் இருக்கிற இலக்கியம் உரநடை சார்ந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒரு அஞ்சு ஏழு கிட்ட நாலு டு அஞ்சு ஏழு கிட்ட இப்போ நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம் தமிழே வா அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாப்தா இது ரிவிஷன் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பாயிண்டை விட்டுட்டோம்னா நீங்கள் யாவோ வச்சுக்கலாம் அண்டு ஷார்ட் கட்டுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும் ஏதாவது புதுசா இருக்கிற பாயிண்ட்டை நீங்க விடு ஏதாவது விடுபட்டு அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ரைட்டா சோ ஓகே புதுசான புக்கில் எதுவும் புதுசா இல்ல நம்ம என்னதான் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டை விட்டுருப்போம் அப்ப டக்கு ரிவிஷன் கிளாஸ்ல பாக்கும்போது ஆஹா இதை கவனிக்காம முட்டமே இதை மறந்திருந்தமே இப்ப ஞாபகம் யாவு வந்துருச்சுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எடுத்தா திராவிட மொழி குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் என்னன்னா மனிதர்கள் கண்டுபிடித்த கருவியே மொழி இது ஒரு கருவிங்கிறாங்க மொழிங்கிறது என்னது ஒரு கருவி அப்படிங்கிறாங்க இது ஜஸ்ட் ரீட் பண்ண உங்களுக்கு அதை மாதிரி தெரியும் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னாலே சா அகத்தியலிங்கம் இது ஓல்டு புக்ல இருக்கு நியூ புக்ல இருக்கு எப்பயும் மறக்க கூடாது இப்போ காட்சினு என்னது மனசு தானே அகம் மனசுன்னு அகம் ரைட்டா அப்ப மொழிகளின் காட்சி சாலை ச அகத்தியலிங்கம்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது மொழிகள் வந்து ஆயிரத்தி இந்தியாவுல ஆயிரத்தி முந்நூறுக்கும் இங்க இருக்கிற சென்டென்ஸ் என்னவோ அதை அப்படியே படிச்சுட்டு போனோம் நம்ம சார் என்ன பண்ணிக்கூடாது சரி ஏதோ ஒரு தோராயமா கொடுத்துருக்காங்க ஆ ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குமோ தான் இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்டது நான்கு வகைகளாக பிரிப்பாங்க இந்தோ ஆசியா இந்த நாலு கூட ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அங்க சீன நேபாளன்னு இருந்து சீன திபெத்திய ரைட்டா அப்ப இந்தோ ஆசிய மொழிகள் திராவிட மொழிகள் ஆஸ்துரோ ஆசிய மொழிகள் சீன திபெத்திய மொழிகள் ரைட்டா அப்ப இந்தியா இப்படி இப்படி இருக்கு இந்தியா இப்படி இருக்குன்னா இந்தியா இருக்குன்னா இந்தோ ஆசிய மொழிகள் ஆசிய கண்டம் மேல இருக்கிற டைப் புல்லா வரும் திராவிட மொழிகள்னா நம்ம இந்தியா சார்ந்து வரும் ஆஸ்திர ஆசிய மொழினா அந்த ஆஸ்திரேலியா இந்த பக்கம் இந்த பக்கம் சார்ந்து வரும் சீன திபெத்தி மொழினா இந்த பக்கம் மட்டும் வரும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுல ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நாலு வகைகளாக மொழி குடும்பங்களை பிரிச்சுட்டாங்க ரைட்டா மொழி குடும்பங்களை பிரிச்சாதான் நம்ம எந்த மொழி குடும்பம்னு தெரியும் அப்ப நம்ம திராவிட மொழிகள் தானே அதான் மொழிகள் இந்தியாங்கிறது சோ பல நாடுகள் பேசப்படுவதால் இந்திய நாடு இந்தி பல நாடுகளில் பேசப்படும் மொழிகள் இந்தியாவிலேயே பேசுறாங்க அப்ப இந்தியா மொழிகளின் காட்சி சாலை என்று திகழ்கிறது சா ஹரப்பா அகழ்வாய்க்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதை திராவிட நாகரீகம் சொல்லலாம் திராவிட மொழி திராவிட நாகரீகம் சொல்லலாம் திராவிடம் என்னும் சொல் முதல் முன்னாள் நான் யார் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் பட்டையில உட்காந்து என்ன இருக்காரு கு ரி திராவிடம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காரு அதாவது குமரிலப்பட்டர் திராவிடம் என்னும் சொல்லி உருவாக்கியவர் குமரிலப்பட்டர் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் வேற ரைட்டா உருவாக்கியவர் குமரிலப்பட்டர் ஹீராஸ் பாதிரியார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணிருக்காருனா தமிழ் தமிழா தமிழா இதை கூட நம்ம கவனிக்கணும் ஃபஸ்ட்டு சிறப்புலா அடுத்த இந்த குண்டலான்னு குண்டுலான்னு சொல்லுவோம் தமிழா தமிழ் ஏன்னா தமிழ் இந்த இல்லு தானே இருக்கு தமிழா அடுத்து தமிழா ட்ரமிழா இதையும் ஆர்டர் படுத்த சொன்னாங்கன்னா டக்குன்னு இப்படி கொடுத்து விட்டுருவாங்க மாற்றி மாற்றி நம்ம கரெக்டாக ஆர்டர் படுத்தணும் ட்ரம்மிலா ட்ரம்மிலா ட்ரம்மு அடுத்து ட்ரம்மிலா அடுத்து திராவிடா அடுத்து திராவிடா ரைட்டா அப்போ இந்த திராவிடா ஒன்று இருக்குது

இல்ல ஏசுவாரிங்க சாமி இந்துவானா அதுவும் உங்க விருப்பம் அந்த மாறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா அப்ப இந்த மாற்றம்னாலே பாதிரியார் அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க ரைட் மொழி ஆய்வுகள் பத்தி என்ன பண்றாங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் நிலவுச்சு ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா தமிழ் கன்னட தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை என்ற கருத்து மேலோங்கி நிலவுச்சு சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததா என்ன கிடாது அப்படிங்கிற மாதிரி பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் அப்படின்னு மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன என்றும் அறிஞர்கள் கருதிட்டு இருந்தாங்க அப்ப வில்லியம் ஜோன்ஸ் நமக்கு வில்ல நமக்கு வில்ல ஏன்னா நமக்கு எல்லிஸ் தான் ஹீரோ நமக்கு யாரு எல்லிஸ் தான் ஹீரோ வில்லியம் ஜோன்ஸ் தான் என்ன பண்ணாரு வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளுடன் தொடர்புடையது வடமொழியில் மொழியில ஆராய்ந்தாரு மற்ற ஐரோப்பிய மொழியோடனும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குறிப்பிட்டார் ஏன் வடமொழி என முதன் முதலில் குறிப்பிட்டார் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறுல ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறுல இது பதினெட்டாம் நூற்றாண்டுன்னு வந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறுல பப்ஸு ரஸ்க் கிரீமுன்னு சொல்லுவேன் அப்போ பாப்பு ராஸ்கு கிரீமு இவங்க மூணு பேர் சேர்ந்து அதிக மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க அடிச்சாரு பாருங்க எல்லிஸு முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் அவர் தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்றவை வட மொழியிலிருந்து பிறந்தது அது ஒரு தனி திராவிட மொழி அப்படின்னு சொல்லி எல்லிஸ் வந்து உறுதிப்படுத்துறாரு எல்லிஸ் வந்து என்ன பண்றாரு அது தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது இது ஒரு தென்னிந்திய மொழி இது ஒரு திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்கன் கோக்கன் என்பார் இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழியிலேருந்து மாறுபட்டவைங்கிறாரு இப்போ டோக்கன் இப்போ நான் போறேன் நான் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போகிறேன் வச்சுக்காங்கவேன் வடநாட்டுக்கு போகிறேன் டோக்கன் கொடுங்க அப்படின்னு வச்சுக்காங்கவேன் தமிழா நீங்க ஆஹ் தமிழ் தான் இந்த புடி ரெண்டு டோக்கனை புடி நல்லா சாப்பிடு போ ஏங்க நானும் தமிழ் தான் அந்த தமிழ் அது எங்கேயோ போனோம்னா தமிழா நானும் தமிழ் தான் அப்படின்னா அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும்ல அப்போ டோக்கன் கொடுக்குற இடத்துல நம்ம தமிழியன் சொன்னால் நமக்கு தான் பெருமை அப்ப கோக்கன்கிறத டோக்கன் வச்சுக்காங்க அப்ப இது வந்து பாத்தினா தமிழியன் என்று பெயரிட்டார் தமிழியன் என்று குமரிலை பெற்றங்கிறத வேற தமிழியன் வேற ரைட் ஸோ மார்க்ஸ் முள்ளரும் இதே கருத்தை கொண்டிருந்தார் எதுக்கு கருத்தை கொண்டிருந்தார் மார்க் கிடைக்கும் அவருக்கு அதான் மார்க் முள்ளர் மார்க்ஸ் முள்ளர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு நம்ம ஏற்கனவே இங்க என்ன பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறா பன்னெண்டு பார்த்தோம்மா பதினாறு பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறுல பாப்பு ராஸ்க் கிரீம் பார்த்தோம் பதினாறுக்கு அப்புறம் ஐம்பத்தாறுக்கு வந்துடுறோம் ஸ்ட்ரெயிட்டாக ஐம்பத்தா இருக்கும் அதெல்லாம் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் இவர் தான் திராவிட மொழிங்கிறதே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர்னு சொல்லுவோம் இவர் திராவிட மொழியில் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழியில் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செல் சமஸ்கிருத மொழியிலே செல்வாக்கு செலுத்தியுள்ளார் என்றும் குறிப்பிட்டார் இதனை வந்து திராவிட மொழிகளுக்கு இருக்கும் ஒற்றுமையை எடுத்துரைத்தார் யாரு திராவிட ஒப்பிலக்கணம் யாரு கால்டுவெல் தான் எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறார் கால்டுவெல்லுக்கு பின்னரும் நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஸ்டென் கனோ பேர் பாருங்க ஸ்டென் ஸ்டென்கனோ சுப்பையா ராமசுவாமி பரோ எமினோ கமில சுவல பில் ஆந்திரனோ அடுத்து தோப்போ மீனாட்சுந்திரனார் முதலான அறிஞர்கள் இவங்கெல்லாம் ஆய்விற்கு பங்களிப்பு செய்திருக்காங்க இதுல நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க யாருன்னா எமினோ எமினோ அவர் ஒரு டைலாக் சொல்லிப்பாரு பழைய பழைய புக்கில் இருக்கு சமச்சீரில் இருக்கு எமினோ வருவாரு கமில சுவல பில் வருவாரு அடுத்து தோப்போ மீனாட்சி சுந்தரனாரும் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் புதுசாக நம்ம யார பார்க்க போறோம்னா இந்த சுப்பையா இந்த ஸ்டென்கனோ ராமசுவாமி பரோ பரோ ஆந்திரோ இவ்வளவுதான் இவங்க மட்டும்தான் நம்ம புதுசா பார்க்குறோம் திராவிட மொழி குடும்பங்கள் அப்படிங்கிறது தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் மூணா பிரிச்சாங்க இதுக்கு நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லா படிக்கணும் அப்படிங்கிறது விஷயம் இதுவும் படிக்கணும்லாம் ஒண்ணு இல்லை இது மொதல் தெரிஞ்சிடணும் குறுக்கு மால்த்தோ பிராகுய் வட நாட்டில இருந்து வேலை பார்க்க வந்திருக்க மவனே குறுக்கு ஒடிச்சு புடிவேன் ஃப்ராடு பண்ண மவனே குறுக்கு ஒடிச்சு புடுவேன் அதான் ஃப்ராடு பண்ண மவனே குறுக்கு ஒடிச்சு புடிவேன் அதான் வட திராவிடம் அப்போ இது மூணு தெரிஞ்சா போதும் அதே மாதிரி தெலுங்கு இங்கே வராது தமிழ் மலையாளம் கடனடா தெலுங்கு இங்கே போட்டுருவீங்க தெலுங்கு துண்டா வந்துடும் ஸோ இதுக்கும் இதுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரைட்டா இது பஜ்ஜி நாய் கூவி அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் கொன்றுவே இருலா பாருங்க தோடா கொன்றுமே இருலா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரியே இதில் வந்து வரும் இதுதான் தென் திராவிடம் இது நடு திராவிடம் இது வட திராவிடம் இந்த ரெண்டு தெரிஞ்சிருந்தா இது ஈஸி இதெல்லாம் கேட்பாங்க இருபத்தெட்டு மொழிகள் முதல் இருபத்தி நாலு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்திரம் இன்னும் நாலு கண்டுபிடிச்சாங்க எருகலா தங்கா குறும்பா சோழிக்கா என் என் கண்ணுக்குட்டி எப்படியுமே தங்கக்குட்டி என் குறும்பு குட்டி நான் அம்மா ஒரு சோழியாக போயிட்டு வந்துறேன்டா ஒரு வேலையா போயிட்டுறதுக்கு சோழின்னு சொல்லுவாங்க ஒரு வேலையா போயிட்டு வந்துரேண்டா அந்த எருவள்ளி போட்டு அந்த மரத்தை பார்த்துக்கடா என் கண்ணுக்குட்டி என் தங்கா என் குறும்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த நாலு மொழிகள் ஆடாச்சு திராவிட மொழியில் பார்த்தோன்னா இருபத்தி எட்டு பழைய ஓல்டு சமைச்சீரில் போனேன்னா இருபத்தி நாலு தான் இருக்கும் இங்கே தான் இருபத்தெட்டுன்னு இருக்கும் திராவிட மொழிகள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கால்டுவெல் கால்டுவல் சொல்லியிருப்பது தமிழ் வடமொழியின் மகள் என்று வடமொழியோட மக கிடையாது அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிக்கும் தொடர்பு இருக்கலாம் இது யார் சொன்னார் கால்டுவல் ஸோ கால்டுவலுக்கு உண்மையாகவே அவருக்கு மக கிடையாது அவருக்கு அப்படி வச்சுக்கலாமே கால்டுவலுக்கு மக கிடையாது அதான் ஒரு ஃபீலிங்கில் இது எனக்கும் மக கிடையாது தமிழ் வடமொழியின் மகள் கிடையாது எதுக்கு அதை சொல்கிறேன் எனக்கும் மகள் இல்லை தமிழுக்கும் மகள் இல்லை அப்படி வடமொழியோட மகள் கிடையாது தமிழும் வடமொழியோட மகள் அன்று அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் தான் இவர் கால்டு வெல் வெல் ரைட் அடுத்து இந்த சான்று இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு சொல்லி கண்ணு அப்படின்னா மலையாளம் நீங்க அந்த மூணு சொல்லினி வந்தா அது ஒரு மாதிரி இப்போ பாருங்க மூணு அப்படின்னா மலையாளம் இந்த தமிழ் தெரியும் மலையாளம் அடுத்து தெலுங்குன்னா ரெண்டு சொல்லி இருந்தா கண்ணு அப்படிங்கிறது குறுக்கு பர்ஜி தோடா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜஸ்டூரோட பார்த்தா போதும் ஒரு தெரிஞ்சுக்கிறது தான் ரைட்டா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூறு அப்படின்னா கன்னடம் இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு அதை நீங்க பார்த்துக்காங்க குரில் நெடில் வேறுபாடுனா தெரியும் குரில் நெடில் வேறுபாடுனா தெரியும் அடி அப்படின்னா குரில் ஆடினா நெடில் இதெல்லாம் ஈஸி தான் பால் பாகுபாடு அடுத்து இங்கே வந்துடணும் திராவிட மொழியின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் எந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தமிழ் தான் தமிழ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கணுன்னு எடுத்துக்கிட்டா தொல்காப்பியம் தான் இலக்கணம் எடுத்துக்கிட்டே என்னது தொல்காப்பியம் தான் இலக்கியம்னு எடுத்துக்கிட்ட சங்க இலக்கியம் நம்ம பொதுவான கிமு அஞ்சு டூ கிபி ரெண்டு நம்ம கிமு அஞ்சு டூ கிபி ரெண்டு நம்ம ரைட்டா ஸோ அதே மாதிரி வந்து இலக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா கிமு மூணாம் நூற்றாண்டில் அளவில் கிமு நான் சொல்றது கிமுலியை முன்னாடியே மூன்றாம் நூற்றாண்டு அளவில் இது வந்து மூவா தமிழ் இலக்கிய வரலாறு யாருன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மூவா நம்ம சங்க இலக்கியமும் தொல்காப்பியம்தான் பயன்படுத்துறோம் இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் தொல்காப்பியம் பயன்படுத்துறோம் மெயினா நமக்கு ஆதாரமே அதுதான் பயன்படுத்துறோம்னா எது பயன்படுத்துறோம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆதாரம் நம்ம மூவா புக்கை பொறுத்த அளவுக்கு இப்ப அம்மா அப்படின்னு மூவ் ஆகுதுல அந்த மாதிரி அடுத்து கன்னடம்ங்கிறது மார்க்கம் தான் அங்கேயும் ஒரு மார்க்கமா இருக்காங்க இங்கிட்டு ஒரு மார்க்கமா இருக்காங்க ஒரு மார்க்கமா தாப்பா இருக்காங்க சோ இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ரைட்டா ஷார்ட்கட்டே ஒரு மார்க்கமா தான் இருக்கா இங்கே பார்த்துக்கோங்க எல்லாமே ஒன்பது ஒன்பது தான் இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கன்னடம் தெலுங்கு வந்து சண்முகம் அப்படிங்கிற ஒரு அதை வச்சு போங்கடா சண்முகம் சிவை சண்முகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க தெலுங்குன்னா இங்க பாரதம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பாஷா பூசணம் அவங்க பாஷான்னா இலக்கணம் இலக்கணத்துக்கு ஆந்திர பாஷா இங்க பாரதம் பாரதம் அப்படின்னு சொல்லி சோ பதினொன்று பன்னெண்டு இங்க என்னது பதினொன்று இங்க என்னது பன்னெண்டு அப்படி வச்சிருப்பாங்க இது ஷைவை சண்முகம் தான் மலையாளம்னு எடுத்துக்கிட்டா ராம லீலான்னு சொல்லுவோம் ஷார்ட்கட்டு ராம சரிதம் லீலா திலகம் இங்க பன்னெண்டு இங்கே பதினஞ்சு இலக்கணம் பதினஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு இது மட்டும் பார்த்துக்கணும் இங்க பதினொன்னு பன்னெண்டு இங்க பதினொன்னு இங்க பன்னெண்டு பதினஞ்சு அங்க ஒன்போது ஒன்பது அங்க தெரியும் அஞ்சு டு ரெண்டு அப்புறம் கிமு மூணு ரைட் ஓகே ஸோ இதுதான் இருந்தது மலை மலையாள இலக்கிய வரலாறு மலையாள இலக்கிய வரலாறு தான் சாகத்திய அகாடமி விருது பெற்றது ரைட் இது ஒரு பாக்ஸு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டு ஜஸ்ட் ரீடு நீங்கள் எல்லாமே கதை மாதிரி படிச்சுக்கலாம் ரைட் அடுத்தது தமிழ் ஓவியம் அடுத்து என்னது தமிழ் ஓவியம் தமிழ் ஓவியம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஓவியத்தை வரைய சொன்னால் டக்கு டக்குன்னு வரைஞ்சிருவோம் ஒரு கோடை போட்டு இருந்தால் இந்த ஓவியம் வரைய முடியாதா எங்கே பாது ஒரு படம் கூட வரைஞ்சிருப்பாங்க அதில் தமிழ் ஓவியம் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஒரு ரோடு வரைங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஒரு கோடை போட்டு சட் 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 சட்னு ஒரு ஒரு சின்னது மாதிரி இருப்பான் அவ்வளோதான் அப்போ ஈரோடு தமிழ் அன்பன் என்னது ஒரு ஓவியம்னா ஈரோடு தமிழ் ஓவியம் எப்படி இருக்கும்னா ஈரோடு முதல் நம்ம ஸ்கூல்ல ஓவியம் வரையும் போது தேசிய கொடி தான் வரைவோம் அதான் ஈஸியா இருக்கும் இப்போ ரோடு வரைஞ்சிக்காங்க ரோடை சட் சட்னு கூட போட்டா ரோடு அப்ப தமிழ் ஓவியம்னா ஈரோடு தமிழ் அன்பன் பாடல் பாருங்க காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே காலம் பிறக்கும் முன் காலம் அப்ப நம்ம ஊர்ல என்னடா உங்கள் ஊர்ல ரோடு ஓட்டாயிடா இல்லையே காலம்னு ஒன்னு பிறக்கறக்கு முன்னாடி உங்க ஊர்ல ரோடு ஓட்டாயிடா எப்படின்னா ஒத்த அடி ஒன்று உருவாச்சு அது அப்படியே எட்டு அடி பாதையாச்சு பதினாறு இருபத்தி மூணு இன்னைக்கு முப்பது அடி பாதையாயிருச்சு அவ்வளோதான் ஒரு காலத்தில் எங்களுக்கு உருவாக்கி விடணும் ஒத்தையடி பாதை உருவாக்கினாண்டா இன்னைக்கு பெரிய ரோடு காலம் பிறக்க முன்னாடி நாங்கள் ரோடை உருவாக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சரியாப்பா ஸோ ஓகே இது வந்து ஈரோடு தமிழ் அன்பன் ரோடு ஷார்ட்கட் ஃபுல்லாக ரோடுன்னு மட்டும் ஆக வச்சுக்கணும் அதே மாதிரி இலக்கண குறிப்புலாம் ரொம்ப ஈஸி தான் எத்தனை எத்தனை விட்டு விட்டு இதை அடுக்கு தொடர் பார்த்தோன்னே தெரியும் ஏன் தி அப்படின்னா முடியாமல் இருக்கு ஒரு வினை வந்து முடியாமல் இருக்கு அப்போ எச்சம் அப்போ வினை எச்சம் காலமும் காலம் அப்படின்னா முற்றுமை முடிஞ்சிருச்சு காலமும் முற்றுமை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு வினை முடிஞ்சிருச்சு இது வளர்ப்பாய் வளர் பிளஸ் இப்பு பிளஸ் இப்பு பிளஸ் ஆய் வளர்ப்பகுதி இப்பு சந்தி இப்பு எதிர்கால இடநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஆய் வந்து என்னது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி இதெல்லாம் ஈஸியாவே இது பண்ணிடலாம் ஈரோட தமிழ் தமிழோவியம் என்னும் இந்த கவிதையை குறித்து இது பண்ணிருக்காரு முன்னுரையில் என்ன பண்ணியிருக்கார் ஒரு முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படவில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க ரோட்டில் போகும்போது ரோட்டில் போகும்போது பூக்கள்லாம் மலர்ந்துருக்கும் நடு ரோட்டில் நிறைய பூக்கள்லாம் மலர்ந்துருக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன நடந்திருக்கும் பூக்கள் மலர்ந்துருக்கும் அடுத்து என்னப்பா அஹ் குழந்தையெல்லாம் சிரிச்சுக்கிட்டே ரோட்லன்னா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா போவாங்க அப்ப ரோடு தான் இது எல்லாமே அப்ப ரோடு ஈரோடு தமிழ் அவர் புது கவிதை சிறுகதை எல்லாமே படைப்புகளில் வளவர் வல்லவர் தான் ஹைக்கு சென்றியூ லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் ஹைக்கு சென்றியூ லிமரைக்கு பைக்கு ரோட்ல போனா சென்ற பைக்கை மறைச்சு லிஃப்ட் கேட்கலாம் எல்லாமே ரோடு தான் அவருக்கு ஷார்ட்கட் பைக்கு சென்றது அதை மறைத்து லிஃப்ட் கேட்டோம் அதான் பைக்கு சென்றது மறைத்து லிஃப்ட் கேட்டோம் அவ்வளோ முடிஞ்சு வச்சு அது இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஃபோர்வே தான் ரோடுனாலே ஃபோர்வே தான் இவர் யூஸ் பண்றது எல்லாமே ஃபோர்வே தான் வணக்கம் வல்லுவனா ரோட்ல இப்படி வணக்கம் வள்ளுவ அப்படின்னு சொல்லி போர்டே இருக்கும் ரைட்டாப்பா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழன்பன் கவிதைகள் ஈரோடு தமிழன்பன் தானே அவர் பேரு அவர் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்போ அவரோட த அவர் பேர்லேயே தமிழன்பன் கவிதைகள்ங்கிற பேருக்கு தமிழக அரசு பரிசும் பெற்றிருக்கார் இப்போ ரோடை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணால் தமிழக அரசு விருது கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இவரது கவிதைகள் ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் இப்போ இன்னும் இன்னைக்கு போர்டில் போய் பார்த்தீங்கன்னா வெளியில் இப்போ ஐயப்பன் கோயில் போவோம் இல்லை ஏதாவது இடத்துக்கு முக்கியமான இடங்களுக்கு சுற்றுலாத்தலம் போகும்போது திருவண்ணாமலையில் அங்கே எதாவது முக்கியமானுன்னு பார்க்கும்போது சில நேரம் ஹிந்தியில் இருக்கும் உருதுவில் இருக்கும் மலையாளத்தில் இருக்கும் ஆங்கிலத்தில் இருக்கும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த ஊர் பேர் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ என்னன்னா அப்போ இதுவும் யாவோ ரோட்டில் தான் இதெல்லாம் இருக்கும் ரைட் அடுத்து இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் இனிப்ப நீர் மாதிரி இருந்தால் என்ன இருக்கு தெரியுமா பிங்க் கலர்ல இருந்தால் ரோஸ் மில்க்கு அதான் இனிமையும் நீர்மையும் பிங்க் கலர்ல இருந்தால் ரோஸ் மில்க்கு பிங்க் கலர் நிகண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாம மொழிகளில் தமிழ் மழை இனியாவது எங்கும் காணும் பாரதியார் தலையில தளப்பாக கட்டிக்கிட்டு அதற்கான இதை தேடிட்டே இருப்பார் பாரதியார் உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரைட்டா பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயதில் தான் ஒரு பெண் கல்யாணம் முடித்து தாயாகணும் இதான் ஷார்ட்கட் இருபத்தொரு வயதில் தான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறாங்களா கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பெண் வந்து தாயாகணும் அதுதான் அதான் ரூலு அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு பேசிக் இப்போ பதினெட்டு வயது தானே சார் பதினெட்டு வயது தான்ப்பா பொதுவாக இருபத்தோரு வயது தான் அது சரியான இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்போது இப்படி தான் அந்த இயர்ஸோட ஒரு கட்டமைப்பு பொதுவாக இப்போ இப்போ ஒரு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்கிறேன் இலங்கை சிங்கப்பூர்லாம் நம்மளுடைய ஆட்சி மொழியாக தான் வச்சுருக்காங்க அடுத்தது அடுத்தது தமிழ் விடு தூது எல்லாத்தையும் தூது விட்டாங்க சொக்கநாதர் மீது தமிழையே தூது விட்டாங்க அண்ணன் முதல் வண்டி ஈராக எல்லாத்தையும் தூது விட்டாங்க தமிழையே தூது விட்டாங்க அது அழகா இருக்கும் எல்லாத்தையும் தூது விட்டாலும் தமிழையே தூது விட்டுருப்பாங்க சீர்பெற்ற செல்வம் தித்திக்கும் தெல்லமுதமாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் ஒரு விண்ணப்பருக்கு விளம்ப மண்ணில் குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டு மூன்று உறவுகள் இருக்கும் பொதுவா திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துவுமே அந்தரமேல் முற்று உணர்ந்த தேவர்களும் முக்குணமே தேவர்களுக்கு மூன்று குணம் இருக்கும் பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றார் மூன்று குணம் பத்து குணம்னு சொல்லுவாங்க மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் வண்ணங்கள் அஞ்சு தான் இருக்கு ஆனால் உனக்கோ வண்ணங்கள் நூறு இருக்கு நூறு உடையாய் நாக்குள் ஊனரசம் ஆறு அல்லாமல் பொதுவான அந்த சுவைங்கிறது அறு சுவை ஆறா இல்லாமல் ஒன்பது சுவையா கொண்ட தமிழே அதான் பாரு உண்டோ செவியல் உணவான நவரசம் உண்டனாய் ஏனொருக்கு அழியா வனப்பு ஒன்று காடு என்றால் ஒன்று தான் அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு காடுனா வனப்புனால் ஒன்று தான் அதான் எட்டு இருக்குது உனக்கு தமிழுக்கு இந்த மாதிரி உடையாயி அப்படின்னா கன்னிகள்னால் இரண்டடி கன்னினால் இரண்டடி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கு அப்போ தமிழை வந்து தூது விட்டுருக்கு முன்னாடி மூன்று குணம் அதை பத்து குணமாக இருக்குது தமிழுக்கு மூன்று குணம்னால் தமிழுக்கு பத்து குணம் வண்ணங்கள் அஞ்சு தான் ஆனால் தமிழுக்கு நூறு வண்ணங்கள் இருக்குது அதே மாதிரி அறுசுவை தான் ஆனால் தமிழுக்கு நவரசம் கொண்ட சுவை இருக்குது ஸோ அதான் வனப்புனால் ஒன்று தான் ஆனால் தமிழுக்கு எட்டு இருக்குது ஸோ தான் இங்கே சொல்றாங்க ரைட்டா மு முக்குணம் அப்படின்னா மூன்று குணங்கள் என்ன சத்துவம் ராசசம் அதுக்கப்புறம் தாமசம் சத்துவம்னா சத்துன்னு நடிச்ச அமைதியா இருக்கணும் அதான் உனக்கு மேன்மையாக இருக்கும் ரைட்டா அடுத்து ராசசம்னா ராசசம் அப்போர் தீவிரமான செயல்கள் அடுத்து தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை குணம் இந்த மாதிரி இருக்கிறது சோ பத்து குணம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்கும்னா செறிவு சமநிலை முதலிய பத்து குணம் அப்படி தொடங்கும் ரைட் வண்ணங்கள் ஐந்து வண்ணங்கள் ஐந்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை வண்ணம் நூறு எப்படி இருக்கும்னா குரில் அகவல் ஓசை சொல்லுவோம்ல அது மாதிரி குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு இப்போ கடைசி எது இடை மெல்லிசை இடை மெல்லிசை வண்ணம் தான் நூறாவதாக இருக்குது கடைசியாக இருக்கிறது ஃபஸ்ட்டு குரில்னு ஆரம்பித்து இடை மெல்லிசைன்னு முடியுது இது கூட பிரச்சனை இல்லை செறிவுன்னு ஆரம்பித்து அப்படியே தொடங்குதுன்னு தான் போட்டிருக்காங்க செறிவுன்னு ஆரம்பிச்சு இது நீங்கள் செறிவு சமநிலையே இதை நினச்சிடக்கூடாது வண்ணங்கள் நினச்சிடக்கூடாது செறிவு சமநிலைன்னா குணம் இப்போ செறிவுனா ஒரு மேலுக்கு செ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி சமநிலையாக இருக்கிறது மனசு வந்து கொஞ்சம் சமநிலையாக இருக்கிறது செலும்பாக இருக்கிறது இந்த மாதிரி இது வண்ணங்கள் அப்படின்னு வரும்போது குரில் அகவல் தூங்கலோசை குரில் அகவல் தூங்கலோசை அடுத்து ஊனரசம் குறையுடைய சுவைன்னு சொல்லுவாங்க நவரசம் அப்படின்னா வீரம் அச்சம் இழிப்பு வியப்பம் காமம் அவலம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை வனப்புனா அழகு தான் அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயபு புலன் இலைபு இப்படின்னு சொல்லி எட்டு வகையாக பிரிப்பாங்க ரைட்டா அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ தான் இங்கே சொல்லியிருக்கு அப்போ தமிழையே தூது விட்டாங்க என்ன தூது விட்டாங்க தமிழையே தூது விட்டாங்க இது ஈஸி தான் முத்திக் கனி உருவகம் ஒரு 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 கனி ஒரு உருவகத்தை அப்படி அழகாக சொல்கிறோம் முத்தி போய் ஒரு கனி இருக்குது ஸோ ஒரு உருவகம் ஓமை உருவகம்னு படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி உருவகம் இது வந்து முத்திக் கனி அப்படியே உருவகம் தெல்ல முது தெல்ல முதுன்னா பண்புத்தொகை ரைட்டாக அதை பிரிச்சிங்கன்னா தெரியும் விகுதி வரும் பண்புத்தொகை குற்றம் விழா அப்படின்னா ஈறுகட்டை எதிர்மறை பேரச்சம் குற்றமற்ற அப்படிங்கிறதான் குற்றமிலா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நான் ஓரெழுத்து ஒரு மொழி ஆமாம் அது ஈஸி தான் நான் ஓரெழுத்து ஒரு மொழி தான் செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை ஐயால் கு செவிக்கு உணவாகன்னு வந்திருக்கும் அப்போ என்னது கு ஐயால் கு வருது அப்போ செவிக்கு நான்காம் வெட்டு சிந்தாமணி ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சம் சிந்திய மணிங்கிறத சிந்தாமணினா ஈர்கட்டை எதிர்மறை பேரட்சம் தான் ரைட் பகுவதர் உப்புலக்கணம் பார்த்துக்காங்க ரொம்ப ஈஸி தான் ரைட் ஓகே ஸோ தமிழ் சிற்று தூது என்பது ஒன்று அது தனியாகவே நான் கொடுப்பேன் பகுபதர் உப்புலக்கணம் சொற்பொருள்லாம் தனியாகவே இலக்கணம் குறித்து தனியாக கொடுக்குறேன் ஜஸ்ட்டு ஓரளவு அப்படி லைட்டாக சொல்லிடுவோம்னு சொன்னேன் இப்போ சந்து இலக்கியம் தூது இலக்கியத்தை என்ன சொல்லுவாங்க சந்து இலக்கியம் தூது போகிறதே சந்துக்குள்ளே தான் தூது போவாங்கப்பா இந்தப்பா இந்த மாதிரி கொடுத்து விட்டுருப்பா லவ் லெட்டரை கொடுத்து விட்டுருவா இங்கே ஸோ அந்த மாதிரி சந்து இலக்கியம் என்னும் வேறு பெயர்களெலாம் அழைக்கப்படுகிறது இது தலைவன் தலைவர்கள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன் உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூதுவிடாக அமைந்ததுதான் இந்தது கலிவெண்பாவால் ஆனது என்னவென்பா கலிவெண்பாவால் ஆனது ரைட்டா அவங்க ரிஜெக்ட் கூட பண்ணலாம் தூது விடுறான் அவங்க வேணும் வேணாம்னு ரிஜெக்ட் கூட பண்ணலாம் அப்ப கழிவன் பவனானது தமிழுடைய தூது மதுரையில் கோயில் இருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலுக்கு தமிழையே தூது விடுறாங்க இரநூத்தி அறுபத்தி எட்டு கண்ணிகளை கொண்டுள்ளது டூ சிக்ஸ் எயிட் ரெண்டு ஆறு கூட்டினா எத்தனை எட்டு மார்ச் எட்டு மகளிர் தினம் அந்த மாதிரிதான் கண்ணினாலே பெண்கள் தான் இருநூத்தி அறுபத்தெட்டு கண்ணிகளை கொண்டுள்ளது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் இப்பாடப்பகுதியில் குறிப்பிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஊவேசா தமிழ் தாத்தா என்ன பண்ணிருக்காரு தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முப்பது வயசு உள்ளவரை இன்னைக்கு தாத்தான்ருவாங்க முப்பது வயசு வயசானாலே ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தான் ஓவைசா வந்து இதை முதல் முதல்ல பதிப்பிச்சு கொடுத்துருக்காரு இதன் ஆசிரியர் யார் என தெரியவில்லை ஏன்னா லவ் லெட்ருங்கிறதுனால யார் என்னன்னு தெரியல ரைட் அடுத்து காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மணிமேகலையும் சிலம்பும் இந்த சூலாமணின்னு சொல்லி ஐம்பது காப்பி ஐந்து ஐந்துரும் பற்றி கொடுத்துருப்பாங்க சுத்தம் ஐம்பது காப்பி ஐந்துருங்க ஃபுல்லாக தெரியுமா ஃபுல்லாக தெரியாது சுத்தம் அதான் சுத்தம் அதான் சுத்தானந்த பாரதியார் இந்த மாதிரி கொடுத்தாலே காதொலிரும் குண்டலமும் வளையாபதியும் சும்மாவே கம்மல் நல்லா இருக்குன்னு வீட்டில் போய் ஓய்வுக்கிட்டேன் காலத்தில் இருக்கிற செயினோ கம்மலோ ஒரு பாசியோ வளையலோ நல்லா இருக்குன்னு சொன்னால் சும்மாவே இவங்க பில்டப் பண்ணுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுக்காங்க ஓவரு பில்ட் அப் பண்ணுவாயில்லை இவங்க ஸோ அந்த மாதிரி இதுதான் ஷார்ட்கட்டு கட்டு புரியுது உங்களுக்கு அதான் சுத்தம் சுத்தானந்த பாரதியார் என்ன பாரதியார் சுத்தானந்த பாரதியார் அறிவை விரிவு செய்யலை திராவிட மொழியில் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது கால்டுவல் இது தெரிஞ்சது தான் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தப்பா அதாவது முஸ்தப்பா முஸ்தப்பா டோன் முஸ்தப்பா காலம்னம் தோழன் முஸ்தப்பா அதில் இங்கிலீஷும் வரும் அந்த மியூசிக்கும் சூப்பராக இருக்கும் மொழிபெயர்ப்பும் இருக்கும் ஒளிபெயர்ப்பும் இருக்கும் அதான் முஸ்தப்பா மனவை முஸ்தப்பா அடுத்து தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் சொக்கன் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான சொர்க்கம்யா மாணவர்களுக்கான ஒரு கையேடு நமக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம ஏதாவது நோட்ஸ் கொடுத்தாங்க கையேடு கொடுத்தாங்கன்னா சொர்க்கம்யா சூப்பர் யா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டியா அதான் சொக்கன் அதான் என்னது சொக்கன் ரைட் அடுத்தது ரெண்டாவது இயல் நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு பார்த்துருவா ம் இதில் முக்கியமான வரிகளாக இருக்கும் அந்த வரியலை மட்டும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அது கேட்பாங்க அந்த இதை அப்படியே கேட்பாங்க டைம் பார்த்துக்கிறேன் ஒன் செகண்ட் ஓகே நீரை பத்தி பார்ப்பேன் இப்ப ஸோ நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகழி ஆளி கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊரணி கண்மாய் கேணி இது எல்லாமே பல்வேறு பேரில் நீர் நிலை இதெல்லாம் பொதுவா அதுக்கான பேர் நம்ம அதை இது வந்து மறக்கவே மாட்டோம் நம்ம வந்து பொதுவாக மறக்கவே மாட்டோம் நீரின்றி அமையாத உலகு என்னும் தம் கருத்தை தெளிவாக பதிவு செய்துள்ளார் திருவள்ளுவர் ரைட் அதுக்கப்புறம் மலை உழவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறினார் சோ தான் மலைக்கு போனாலும் மா மச்சம் உதவி வேணும்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி எதுக்கு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது பொதுவா சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப மலை உழவுக்கு உதவுகிறது எங்க மாமா எனக்கு உதவுறாரு எங்க மாமனார் எனக்கு உதவுறாரு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்காங்க மாமான்னா மாங்குடி தான் மாமான்னு சொல்கிறேன் சொல்றேன் அப்போ மலை உழவுக்கு உதவுகிறதுன்னா அடிச்சிடணும் மாமா அப்படின்னு அடிச்சிடணும் நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் நம்ம மாமா அப்படிதான் நினப்பாரு பொண்ணை கொடுத்துட்டாருன்னா மாப்பிள்ளை நீங்க நல்லா இருந்தா போதும் மாப்பிள்ள நீங்க நல்லா இருந்தாதே என் பொண்ணு நல்லா இருக்கும் மாப்பிள அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சோ அடுத்த டைலாக் என்னன்னா பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார் கம்மாயின்னு சொல்றோம் நம்ம கண்மாய் கண்ணு மாதிரி இருக்கும் அதான் கண்மாய் என்று அழைப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணற்பாங்கான இடத்துல இருக்கிறத உரை கிணறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள் பருகும் நீர் அதை உரை கிணறு அப்படின்னு சொல்லியும் மக்கள் பருகும் நீரை ஊரணி அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க ஊரணி ஊரணி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கல்லணையை பொறுத்த அளவுக்கு நீளம் ஆயிரத்தி எண்பது அடியாகவும் ஆயிரத்தி எண்பது அடி அப்பா ஆயிரத்தி எண்பது அடி நீளம் நீங்க அப்படியே வண்டியில் போனீங்கன்னா அப்படியே போய்கிட்டே லென்த்தா போய்கிட்டே இருக்கும் அடி அடியாகும் அகலம் நாற்பது டு அறுபது அடி ஆகும் உயரம் பதினஞ்சு டு பதினெட்டு அடி ஆகும் அப்போ உயரம்னா ஒரு ஆள் ஆறு அடினு வச்சுக்கோங்க மூணா மட்டம் உயரம் மூணாது மட்டம் உயரம் ரைட்டா அகலம்னு எடுத்துக்கிட்டா அறுபது அடி நாற்பது டு அறுபது அடி ரைட்டா மூவாரா பதினெட்டுன்னு சொல்ற தான் ஆயிரத்தி எண்பது அடி நீளமா இருக்கு ஆயிரத்தி எண்பது அடி நீளமா இருக்கு ரைட்டா ஸோ இந்த கோயில்னாலே பதினெட்டு படிக்கட்டு நூத்தி எட்டு படிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கும் பார்த்துங்களா பதினெட்டு படிக்கட்டு நூற்றி எட்டு அந்த மாதிரி தான் பதினெட்டு அடி உயரம் ஐயப்பன் கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி தானே இருக்குது இப்போ உயரம்னா பதினெட்டு அடினு ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி எட்டு அடி அப்படின்னு நூற்றி எட்டுனா அந்த கருப்புசாமி கோயில் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம்ல பொதுவாக சொல்லுவாங்க ஏதாவது நூற்றி எட்டு தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆயிரத்தி ஐம்பது அடியாகவும் இருக்கிறது அதை யாவோ வச்சுக்காங்க ரைட்டாக அது நாற்பது டு அறுபது ஒரு விஷயத்த ரெண்டு பார்த்துட்டா யாவோ வந்துடும் அடுத்தது நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே புறநானூறு உணவனப்படுவது நிலத்தோடு நீரே உணவு வேணும்னா நிலம் நீர்னு வெளியே போய் விவசாயம் பண்ணு அப்படின்னா தான் உனக்கு கிடைக்கும் அப்ப புறநானூறு நிலத்தோடு நீரே உணவனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னாலே புறநானூறு இது சங்கப்பாடல்ல அப்படி சொல்லியிருக்காங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை ஆர்தர் காட்டன் அவர் ஒரு ஒரு இன்ஜினியரு கல்லணையை வந்து பல ஆண்டு காலம் ரிசர்ச் பண்ணாரு அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இவ்வளவு திடம் அது பிரச்சனை அவர் மாதிரி டேமேஜா இருக்கிற மாதிரி சொல்லும் அவர் ரிசர்ச் பண்ணார் வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை அப்போ தான் ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி வராரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் ஆய்வு பண்ண வந்தவர் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராகவே ஆர்தர் காட்ட நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல ஆராய்ச்சி பண்ணிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேரை வச்சது இல்லாம அவர் இதே ஸ்டைலில் ஒரு அணையை கட்டிடுவோம்னு சொல்லி கல்லணையம் கட்டுமான உத்தியை கொண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி மூணில் எழுபத்தி மூணுல கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌளீஸ்வரம் என்ன ஈஸ்வரம் தௌளீஸ்வரம் அப்படிங்கிற அணையும் கட்டிட்டார் இது அவ்வளவு மூணு அது இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல அவர் நியமிக்கப்படுறார் கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எழுபத்தி மூணுல தௌளீஸ்வரம் எழுபத்தி மூணுல ரைட் அடுத்தது இதெல்லாம் கதை கதையா தான் இருக்கும் குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்புல தூய்மை செய்யறதோ அழுக்கு நீக்கிறதோ கிடையாது குளிர்வித்தல் உடம்ப குளிர்வித்தல்னு அர்த்தம் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டல் குளிர குடைந்து நீராடி அப்படின்னா அதாவது ஒரு ஆண்டாள் வந்து வச்சுக்கோங்க குளிக்கும்போது அவங்க ஒரு இடத்துக்கு குளிக்க போறாங்கன்னா குனிஞ்சுதான் அப்படி போவாங்க காதுல தண்ணி வந்துச்சுன்னா அப்படி குடைஞ்சு அப்படின்னு அந்த மாதிரி குடைந்து குள்ள குளிர குடைந்து நீராடி அப்படின்னா என்னது ஆண்டாள் ஆண்டாள் அடுத்து தெய்வச்சிலைகளை சிலைகளை குளிக்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல்னு சொல்லுவாங்க இப்ப சாமியை வந்து குளிக்க வைக்கிறத திருமஞ்சனம் ஆடல்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இந்த நீர் வந்து பயன்படும் அம்மை நோயை கண்டவர்களுக்கு வந்து ஊற்றுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இறப்பு அதை இறந்துட்டாங்கன்னா நீர் மாலை எடுப்பாங்க இந்த மாதிரி தண்ணீருங்கிறது திருமணம் அப்படிங்கிறது கடல் ஆடுதல்னு சொல்லுவாங்க திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடல் ஆடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது கடல் ஆடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இறப்பு இறப்புக்கு நீர் மாலைன்னு சொல்லுவாங்க அம்மை நோயை கண்டவர்களுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீராகாரம் குடிப்பாங்க இந்த மாதிரி தண்ணீருங்கிறது வாழ்வியலோடு ஒன்றி போனது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சோழர் காலத்துல குமிளி தூம்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது நல்ல டெக்னாலஜி சகதியை டக்குன்னு என்ன பண்ணலாம் ஒரு குமிழி தூம்பு மாதிரி இருக்கும் சகதி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் டக்குன்னு தூக்கணும்னா ச சகதியெல்லாம் வெளியே போயிடும் அந்த மாதிரி குமிளி தூம்பு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாங்க எந்த காலத்துல சோழர் காலத்துல ரைட் அடுத்தது ரைட் தமிழகத்தில் நீர்நிலை பெயர்கள் விளக்கமும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அகலி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அமைக்கப்பட்ட நீர் அரண் அகலினா என்னது கோட்டையில் அமைக்கப்பட்ட நீர் அ கோட்டை இருக்கும் ஒரு கோட்டை அதுக்காக நீர் அரண் ரைட்டா அருவினா எல்லாருக்கும் தெரியும் ஆளி கிணறுனா கடல் அருகே தோண்டிய கட்டிய கிணறு கடல்ல போய் தோண்டி அங்க கட்டி கட்டியிருக்காங்க ஆலினா கடல் தெரியும் அப்ப கட்டிய கிணறு ஆறுனா இரு கரைகளுக்கு இடையே பரப்பு இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் தேக்கம் அதான் இளஞ்சி லஞ்சி இளஞ்சி ஒரு நீர் தேக்கம் ஒரு நீர்த்தேக்கம் இஞ்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் நம்ம இஞ்சி போட்டு நம்ம கரும்பு ஜூஸ் குடிச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அரைச்சி குடிச்சா அப்போ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இளஞ்சிங்கிறது பல வகைக்கும் பயன்படும் ஒரு நீர்த்தேக்கம் அடுத்து உரை கிணறு ஆளி கடல் உரை கிணறுனா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் சுடுமண் வளையமிட்ட கிணறு அதான் உரை கிணறு ஊரணி அப்படின்னா மக்கள் பருகும் நீர் ஊரணி அப்படிங்கிறது அடுத்து ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து வருவது ஏரினா நீர் பாசனம் வேளாண்மைக்கா நீர் தேக்கம் கட்டு கிணறு இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் உரை கிணறுனா என்னன்னு பார்த்தோம் சுடுமண்ணால் இருந்தது ஆலிக்கிணறுனா கடற்கரை உரமா கட்டு கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அச்சுவர் கட்டிய கிணறு கல்லு செங்கலை வச்சு கட்டிய கிணறு தான் கட்டு கிணறு வச்சு கட்டுனா அது உரை கிணறு மணர்பாங்கான மணர்பாங்கான இடத்துல அதே மாதிரி கட கடல்ல எடுத்த ஆலி கட்டுக்கிணறு கட்டு பார்த்துட்டீங்களா அடுத்து கடல்னா என்னன்னு தெரியும் அடுத்து கண்மாய் கண்மாய் பாண்டி மண்டலத்தை எரிக்கி வழங்கப்படும் பாண்டி மண்டலத்துல ஃபுல்லா கண்மாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க குண்டம் அப்படின்னா சிறியதாக அமைந்த குளிக்கும் குண்டா இருப்பான் குட்டி ஒன்று ஒன்னு கட்டி விட்டுருவாங்க அதுல போய் உட்காந்து குளிக்கிறதா என் வேலை அடுத்து குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குண்டு அப்படிங்கிறது குளிப்ப ஒரு பெரிய குளத்தையே உருவாக்கிறான் உட்காந்து குளிக்கிறேன்னு குண்டம் குண்டு அது ஒரு குளிக்கிறது தான் இதுவும் குளிக்கிறது தான் அது குண்டம்னா சிறியதாய் இது குண்டுனா குளிப்பதற்கேற்ற ஒரு சிறு குளம் ரைட் அடுத்து குமுளி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று குமுளி இப்போ எப்படி குமுளின்னு ஒன்று வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சாங்கல்ல அப்படி கொப்பளிச்சு வருமா அந்த தண்ணி அடிமட்டத்திலிருந்து கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர் நிலை ஒவ்வொரு உப்புமண் கூவல் உப்பு மண் இருக்குல்ல அங்கே தோண்ட தோண்டது என்ன ஒண்ணுன்னா ஏய் இங்க வாங்கி வா இப்ப நம்ம பீச்சில் இருப்போம் தோண்டிக்கிட்டே இருப்போம் தோண்டிட்டே இருக்கும்போது தண்ணி ஏய் இங்கே வா இங்கே வா தண்ணி இங்கு வருது அதான் கூவுறது அப்போ ஒவ்வொரு நில மண்ணில் அடுத்து கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி கேணினா பெருசு பெருங்கிணறு அடுத்து புனர் குளம் நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர் ஸோ சோ கண்டிப்பா அது வந்து புனரமைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மலைகள் வரும்போது அந்த தண்ணியை சேமிச்சு வச்சு அது இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூட்டை கிணறு கமலை பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு அதான் பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சிறது அப்படி சட் சடக்கு நீர் பாய்ச்சல் அதான் பூட்டை கிணறு பூட்டி வச்சிருவா இங்க எவனா வந்து நீரை பாய்ச்சிட்டு போயிடுவா சொல்லி அதான் பூட்டை கிணறு கமலை பாய்ச்சும் கிணறு ரைட் ஓகே அடுத்தது ஒரு பெண்ணி தெரியாத ஆளே இருக்க முடியாது பென்னி கூப் நீங்க பெரிய அணையை உங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது அடுத்தது பட்டமரம் கவிஞர் தமிழ் ஒளி இதுக்கு ஒரு ஷார்ட் கட்டே இருக்கு பாடலூரின்னு நமக்கு பெருசா அதில் தேவையில்ல பட்டமரம் தமிழ் ஒளி அவரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பட்டமரம் தமிழ் ஒலின்னா புதுவையில் பிறந்தவர் பட்டமரம் தமிழ் ஒளி அந்த மரம் பார்த்தீங்கல்ல இப்போ மரம் அந்த மரத்துல வீராயி இப்படி சாஞ்சு உட்காந்துருக்கு வீராயோட நோக்கம்னா கண்ணப்பனை காதல் பண்ணுச்சு கண்ணப்பனை காதல் பண்ணுச்சு கண்ணப்பே வராமே போயிட்டாப்புல ஏன்னா இந்த பொண்ணு பேர் வீராயி மே மாசம் வருவார் வருவார்னு காத்திருந்து கடைசியில் பட்டமரம் தீப்பிடிச்சு எரிஞ்சு ஒளியாக மாறி கடைசியில் இந்த தமிழர் சமுதாயமே இப்படித்தாண்டா இருக்கோ அப்படின்னு சொல்லி இதுதான் ஷார்ட்கட்டு அப்போ என்னென்னா பாரதிதாசன் மாணவராகவும் விளங்கியவர் வழித்தோன்றலாகவும் பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் தோன்றலாகவும் பாரதிதாசனுடைய மாணவராகவும் இருந்தவர் பல படைப்புல உருவாகும் நிலை பெற்ற சிலைன்னா இப்படி நின்றுக்கிட்டது நிலை பெற்ற சிலை பேர் என்னது அந்த பொண்ணு பேர் வீராகி கவிஞன் காதல் காதல் பண்ணாங்க மே மாதம் வருவேன்னு சொல்லிட்டு போனார் கண்ணப்பன் கண்ணப்பன் வரலை கிளி போல் பறந்து போயிட்டார் குருவிப்பட்டி அந்த அம்மா இருக்கிற ஊர் ஏரியா பேர் குருவிப்பட்டி மரமும் போச்சு ஒரு குருவியும் இல்லை தமிழர் சமுதாயம் இப்படிதான் தமிழர் சமுதாயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி மாதவி காவியம் மாதவினா உங்களுக்கு தெரியும் எப்படி கோவலன் மாதவி விட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டாரோ அதே மாதிரி இங்க மாதவி காவியம் வீராய வந்து விட்டுட்டு போயிட்டார் அவர் சோ மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் சோ தமிழ் ஒளியின் படைப்புகள் இதெல்லாம் தமிழ் ஒளியின் படைப்புகள் பெரிய புராணம் சேக்கிலர் பெரிய புராணம் சேக்கிலர் பார்த்துருவோம் நல்லா இருக்கும் திருநாட்டு சிறப்பு திருநாட்டு சிறப்பு இந்த பாடல் வரியை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதில் ஒவ்வொரு பாடல் வரியும் காவிரி புனல் பெரிய புராணங்கிறது சோழர் காலத்தில் வந்த ஒரு நூல் பன்னிரெண்டாவது திருமுறை பன்னிரெண்டாவது நமக்கு லாஸ்ட்டு ப பன்னிரெண்டாவது தேவாரத்தில் பன்னெண்டாவது இருக்கும் திருமுறைன்னு இருக்கேன் தேவாரத்தில் என்ன இருக்கும் பன்னெண்டாவதாக இருக்கும் அதான் பெரிய புராணம் ரைட்டா ஸோ காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்கவேன் திருமுறை தானே சாரி மாற்றி சொல்லிட்டு பன்னிரெண்டாவது திருமுறை தான் ரைட்டா பன்னிரெண்டாவது திருமுறை திருநாட்டு சிறப்பு திருநாட்டு சிறப்புனா ஒவ்வொரு பாடல் வரியும் டுவிஸ்டும் இருக்கும் ரைட்டா பன்னெண்டாவதுனா பிற்காலத்தில் எழுதப்பட்டது தானே ஒவ்வொரு பாடல் வரிலேயும் ஒரு ஒரு சின்ன சின்ன வரிகள் இருக்கும் அந்த சோழர் காலத்தை பற்றி சொல்லக்கூடிய வரிகள் இருக்கும் அதை நம்ம பார்த்துக்கணும் பாருங்க காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரம் செய்கின்றன நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாயில் பறந்து எங்கும் ஓடுகிறது காவிரியோட வளத்தை அழகா சொல்லுவாங்க திருநாட்டு சிறப்பு பெரிய புராணங்கிறது இது என்ன சொல்றாங்க திருநாட்டு சிறப்பு அடுத்து நட்டப்பின் வயல் வளர்ந்த நாட்டின் முதலிலை சுருள் விரிந்தது அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் கலை பறிக்கும் பருவம் என்றனர் அவ்வாறே கலைகளை கலைந்து செல்லும் உலத்தியரின் கால்களில் குளிர்ந்த முத்துக்களை சங்குகள் சங்குகளா இருந்துச்சா அது இடைத்தளர்ந்து வண்டுகள் மொய்க்கும் கூந்தல் அசையுமாறு மென்மையாக நடந்து அருகில் உள்ள வரப்பனை அடைவர் அந்த அந்த வண்டுகள் மேலேயே அந்த முத்துகள் மேலேயே நடந்து அப்படியே அடைவாங்களாம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா அதாவது இந்த இடத்துல எருமை இருக்குது அது வண்டு இருக்குது கலைங்கிறது தான் கரும்பாக இருக்குது கலை கரும்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு விவசாயத்தை பத்தி அடிச்சு தான் இந்த பெரிய புராணம் இந்த பெரிய புராணம் ஸோ சுந்தர் திருத்தொண்ட தொகை சுந்தர் இருக்காருல எத்தனாம் திருமுறை ஏழாம் திருமுறை அவருடைய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியா எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி ஸோ தொகுத்தவர்னாலே நம்பியாண்டார் நம்பிதா திருமுறையில் தொகுத்தவர் யாரு நம்பியாண்டார் நம்பி ரைட்டா அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டுதான் சேக்கிலார் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அடியாராக அறுபத்தி மூணு பேரை பத்தி விளக்கி பாடிச்சிருக்காங்க நீங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அறுபத்தி மூணு பேர் பத்தி இருக்கும் ரைட்டா தொகையடியர்கள் தனியடியார்கள் தனியடியார்கள் ஒன்பது பேர் தொகையடியார்கள் அறுபத்தி மூணு பேர் இவங்களை பத்தி ஃபுல்லாக கம்ப்ளீட்டா இருக்கும் ஒவ்வொருத்தரும் என்ன செயல் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கோம் பெரிய புராணம் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அதை பத்தி எல்லாமே இவருதான் பெரிய புராணம் அதனாலதான் இது பெரிய புராணம்னு சொல்றோம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தான் சேக்கியலர் தான் சோழ அரசன் இரண்டாம் குலோத்துங்கள் யாரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பெரிய புராணம் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கைவளவா என்று இவரை மகாவித்துவான் மீனாச்சுந்தனார் பாராட்டிருக்கார் மகாவித்துவான் மீனாட்சி சொட்ட சொட்ட பாடிய கை மீனாட்சிந்தனார் பாராட்டியிருக்கார் ஸோ இதுதான் பெரிய புராணம் இதுதான் என்னது பெரிய புராணம் வானகமே இளவெயிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ காட்சி பிழைதானோன்னு இப்படி ஒரு பாடல் வரும் பாரதியாருடைய பாட்டு தான் வேற ஒன்றும் இல்லை இந்த சினிமால பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் என்னது பாரதியார் பாட் புறநான் ஒரு குட வாந்தி குடலை புடுங்கிட்டு வாந்தி வந்து எப்போ வரும் தான் வரும் அப்ப புறநான் ஒரு குடப்புலவியினார் ஒரு என்ன நல்லா இருக்கும் இந்த பாடல் நல்லா இருக்கும் வ வடினின் மதில் மல்லல் மூதூர் வய வேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞானம் காவலர் தோல்வழி முறுக்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இந்த இதை கேட்டிருக்காங்க உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்ற உணவின் பிண்டம் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே நீரும் நிலவும் புனரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படை தீசினாரோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல் உண்டி உணவு எது வந்தாலும் புறநானூறு தான் புறநானூறு தான் பாண்டிய நெடுஞ்சலியினை பாடியது பாண்டிய நெடுஞ்சலினை பாடியது உலகில் உள்ள யாவற்றையும் மிகுதியாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்சலியினை நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது நீரின்றி அமையாத உடல் உணவால் அமைவது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிர் தந்தவர் ஆவார் உணவை தந்தவர் யார் உயிரை தந்தவர் ஆவார் உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்து நிலமும் நீரும் ஒன்று சேர்த்ததும் உணவு கிடைக்கும் ஸோ நெல் முதலிய தானியங்களை விதைத்து மலையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது அதனால் நான் கூறிய மொழிகளை இகலாது விரைவாக கடைபிடிப்பாக நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர்நிலையை பெருக செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டி மூவகை இன்பத்தையும் நிலைத்த போலையும் பெறுவார் நிலத்தையும் நீரையும் சேர்த்தாதான் உணவு கிடைக்கும் உணவு இல்லைன்னா அந்த உடல் இல்லை அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவார் சூப்பர் நூல் புறநானூர்ல ஸோ எட்டு தொகை நூலில் புறநானூர் இது ஜஸ்ட் புறநானூர்னா என்ன அப்படின்னு கொடுப்பாங்க அடுத்து குளம் தொட்டு கோடு பதித்து வலி சேர்த்து உளம் தொட்டு உளுவையிலாக்கி குளம் தொட்டு கோடு பதித்து ஐயா மழை வரணும் யா குளத்துல தண்ணி இல்லையா பஞ்சத்துல இருக்கமியா ஷார்ட்கட் அவ்வளவுதான் குளம் தொட்டு கோடு பதித்து ஐயா மழை வரலையா பஞ்சத்துல இருக்கோம்யா தண்ணி கொடுக்கணும்யா பஞ்சம் மூலம் ஸோ குளம் தொட்டு கோடு பதித்துனா சிறுபஞ்சம் மூலம் அடுத்து பாருங்க உண்டி கொடுத்தோரு உயிர் கொடுத்தோரே உன்பதி நாளைக்கு உடுப்பவே உயிரெண்டு யாது மூரே யாவரும் கேளீர் அடுத்து வந்து தந்தைக்கு கடனே அடுத்து இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் தான் கடன் வாங்கினே வெளியே போய் தான் ஆகணும் யாது மூரே யாவரும் கேளிர் வெளியே போயிட்டே இருக்க வேண்டியதான் உன்பது நாளை உடுப்பயிரெண்டே வெளியே சாமியார்கள்லாம் ஒன்பது நாளை உடுப்பயிற் ரெண்டே தான் அடுத்தது இந்த இது பாருங்கள் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்றநிலை முனியாது கற்றல் நன்றே கற்றுக்கிறனாலும் வெளியே தான் போகணும் இது எல்லாமே வெளியே தான் போகணும் உணவு வேணுனாலும் வெளியே தான் போகணும் உயிர் வேணுனாலும் வெளியே தான் போகணும் ஸோ எல்லாமே புறநானூர் தான் இது எல்லாமே புறநானூர் தான் ரைட் அடுத்தது தண்ணீர் அப்படிங்கிறது கந்தர்வன் தண்ணீர்னாலே என்னதான் கந்தர்வன் இப்போ முருகா அப்படின்னு சொல்லி போகிறோன்னு வச்சுக்கோங்க மேலே பழனிமலை முருகன் கோயிலில் போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா குளம் தெரியும் மேலே போனாலும் மலை மேலே ஏற ஏற குடிக்க தண்ணி தான் ரொம்ப தேவை இப்போ முருகா தண்ணீர்னா கந்தர்வன் கல்லு மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் குச்சு குச்சு வந்தேன் பிள்ளையார் கோயிலில் வந்து கடைசியில் டச் பண்ணிட்டு போகும் ஆத்து இப்படி ஆற்று வரும் இப்படி வந்து வந்து இப்படியே டச் பண்ணிட்டு போகும் ஆற்று பார்த்துருக்கீங்களா கல்லு மலையும் குதித்து வந்தேன் காடும் மலையும் குதித்து வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் டச் பண்ணிட்டு போகும் என்ன ஒன்றும் டச் பண்ணிட்டு போகும் அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அதான் விநாயகர் தான் ஷார்ட்கட் கல்லு மலையும் குதித்து வந்தேன் கல்லு மலையும் குதித்து வந்து விநாயகரை டச் பண்ணி போனேன் சோ அப்ப யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அழகின் சிரிப்பு பாரதிதாசன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் அழகா சிரிக்கிறது ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா சுவாமிநாதன் இப்ப தண்ணீர் அப்படின்னா கந்தர்வன் தண்ணீர் மட்டும் வேணா கந்தர்வன் நம்பி போலாம் தண்ணீர் தண்ணீர் சுவாமி தண்ணீர் தண்ணீர் அதான் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர்னா சுவாமிநாதன் தண்ணீர் தேசம்னா வைரமுத்து வைரமுத்து இருக்கிற ஏரியாவே பார்த்தோன்னா தண்ணீர்களாக இருக்கிற தேனி மாவட்டம் தண்ணீராக இருக்கிற கூட தேசம்தான் ஸோ தண்ணீர் தேசம் வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் இறையன்பு இறை அன்பு பேச ஆரம்பித்தான்னா மீனை எப்படி தூண்டில் போட்டு தூக்குவோமோ அது மாதிரி தூக்கிடுவார் இறை அன்பு பார்த்துருக்கீங்களா அதுதான் வாய்க்கால் மீன்கள் மழைக்காலமும் குயில் கிருஷ்ணன் கிருஷ்ணர் மழைக்காலமும் ஸோ மழை காலம் அப்படி மழை ஏதாவது வருதுன்னா கிருஷ்ணர் அழகாக அந்த இடத்துல பார்த்தன்னா அப்படியே இருப்பார் அவர் வராருன்னா குயில் ஓசையை கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ மழைக்காலமும் குயில் ஓசையும்னா கிருஷ்ணர் ரைட் மறை நீர் அப்படின்னா என்னென்னா இது ஒவ்வொரு பொருளையும் நீர் இருக்குங்கிறாங்க இப்போ ஆப்பிளை உற்பத்தி செய்ய இவ்வளோ லிட்டர் வேணும் அதுக்கப்புறம் சர்க்கரை உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் வேணும் அதுக்கப்புறம் அரிசி உற்பத்தி செய்ய ஒரு லிட்ரு வேணும் ஒரு கொட்டை உற்பத்தி செய்ய ஒரு லிட்டர் வேணும் அப்போ உள்ளே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து மறைஞ்சு தான் இருக்குது அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாக ஓகே ஓகே மிச்சம் அடுத்தது வந்து அடுத்ததில் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் இந்த ஒரு பார்ட்டில் இவ்வளோ பார்த்தோம்ல ரெண்டு இயல் பார்த்துருக்கோம் அடுத்ததில் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் ரைட்டாப்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ தேங்க்யூ ஏன்னா தெளிவாக நீங்கள் ப ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் தேங்க்யூ